வணக்கம். விழா நடைபெறும் இடத்திற்கு சோனியா காந்தி அவர்கள் வந்தவுடன் சட்டென விழா மேடையிலிருந்து இறங்கி சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல், ஸ்டாலின் அவர்களது செயலால் நெகிழ்ந்து போன சோனியா காந்தி அவர்கள், இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திமுக மகளிர் அணி சார்பில் சென்னை நந்தன முயற்சிய திடலில் மகளிர் உரிமை மாநாடு நேற்று மாலை பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த மாநாட்டில் திமுக எம்பி கனிமொழி அவர்கள் முன்னிலை வகிக்க 9 முக்கியமான அகில இந்திய பெண் தலைவர்கள் பங்கேற்றனர். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி, காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் மெஹபூபா முப்தி, தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் செயல் தலைவர் சுப்ரியா சுலே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொலிப்பீர உறுப்பினர் சுபாஷினி அலி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய நிர்வாகக் குழு உறுப்பினரும் இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தின் பொதுச் செயலாளருமான ஆனி ராஜா உள்ளிட்ட இந்திய கூட்டணியின் முக்கியமான பெண் தலைவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்று சிறப்புரையாற்றினார்கள். இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள திமுக விடுத்த அழைப்பின் பேரில் சுமார் 5 வருடங்களுக்கு பிறகு சோனியா காந்தி அவர்கள் சென்னை வந்திருந்தார். இதனால் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. காங்கிரஸ் மட்டுமின்றி திமுக சார்பிலும் சோனியா காந்தி அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதன்படி சென்னை வந்த சோனியா காந்தி அவர்களை வரவேற்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே சென்னை விமான நிலையத்திற்கு நேரில் சென்றிருந்தார். இந்நிலையில் நேற்று மாலை 4:30 மணி அளவில் சென்னை ஒய்எம்சிஏ மைதானத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திமுக மகளிர் அணி மாநாடு தொடங்கியது. ஆனால் பாதுகாப்பு மற்றும் உடல்நிலை கருத்தில் கொண்டு இந்த விழா தொடங்கியதும் பாதியில் வந்து கலந்து கொண்டால் போதும் என்று சோனியா காந்தி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியிருந்ததாக கூறப்படுகிறது. காரணம், உடல்நிலை கருத்தில் கொண்டுதான் சோனியா காந்தி அவர்கள் கடந்த சில வருடங்களாகவே எந்த ஒரு பொது நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளாமல் தவிர்த்து வந்தார். தற்போதும் திமுக சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் கனிமொழி ஆகியோர் விடுத்த அழைப்பை தட்ட முடியாமல் தான் சோனியா காந்தி அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்ள இசைவு தெரிவித்திருந்தார். இதனால் சென்னை வந்திருந்த சோனியா காந்தி அவர்களுக்கு எந்த விதமான அசௌகரியமான சூழ்நிலையும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கவனமாக இருந்தார். அந்த வகையில்தான் விழா ஆரம்பித்த பிறகு பாதியில் இந்த விழாவில் கலந்து கொள்ள சோனியா காந்தி அவர்கள் வருகை புரிந்தார். அப்போது விழா மேடையில் அமர்ந்திருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சோனியா காந்தி வருவதை தெரிந்தவுடன் சட்டென விழா மேடையிலிருந்து கீழே இறங்கி சென்று அவரை உரிய மரியாதையோடு வரவேற்று விழா மேடைக்கு அழைத்து வந்தார். அத்துடன் விழா மேடையில் அவரை நாற்காலி வரை அழைத்து வந்து அவர் அமர்ந்த பிறகே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமர்ந்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயலால் காங்கிரஸ் கட்சியினர் நெகிழ்ந்து போயினர். தங்களது அழைப்பை ஏற்று நீண்ட வருடங்களுக்கு பிறகு சென்னை வந்திருந்த சோனியா காந்தி அவர்கள் மீண்டும் டெல்லி திரும்பும் வரை அவருக்கு உயரிய மரியாதை கொடுத்து கவனித்துக் கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.